நிறைய பேர்த்தோட எண்ணம் என்னன்னா, நம்ம ஏன் இன்னும் இதே இடத்துலயே நின்றுட்டு இருக்கோம், அதாவது நம்ம வாழ்க்கை வந்து நம்ம செய்யற இடத்துலயே தான் இருக்கு, நம்ம இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டேன்றோம், அது வந்து நிறைய பேர்த்தோட எண்ணமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க பாக்குற கம்பாரிசன் தான் காரணம். ஏன்னா நீங்க வந்து கம்பாரிசன் பாக்குற ஆள் வந்து யாரா இருக்கு, ஒண்ணு உங்க ஃப்ரெண்டா இருக்கும், இல்ல உங்க கூட படிச்சவங்களா இருக்கும், இல்ல உங்களோட சீனியர்ஸ், வேற ஏதோ உங்களோட துறையில உங்களோட பெருசா இருக்கவங்களா தான் இருக்கும். ஆனா எல்லா மனுஷங்களும் டிஃப்ரெண்டானவங்க, டோட்டலா டிஃப்ரெண்டானவங்க. அது எப்படின்னா, ஒரு சிங்கம் இருக்குன்னா அதோட சிங்கம் வந்து ஃபேஸ், அதாவது இத்தனை சிங்கம் இருந்தாலும் அதோட ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும், அதோட எண்ணங்கள், அது செய்யற வேலைகள் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனா மனுஷங்கள்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உலகத்துல ஏழு மனுஷங்க ஒரே மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஏழு பேர்த்தையும் நீங்க ஒன்னாக்கற வச்சு பாத்தீங்கன்னா கூட அவங்க ஏழு பேர்த்துல ஒரு டிஃப்ரெண்டாச்சும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதாவது இயற்கையோட படைப்புல ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கேட்டகரியில ஒவ்வொருத்தங்களும் பெஸ்டானவங்க தான். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதனால வந்து நீங்க யார் மேலயும் வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களோட தனித்துவம், அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்டான ஏரியா என்ன அப்படிங்கறத வந்து நீங்க முதல் கண்டுபிடிங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாவே அடுத்த ஸ்டெப்பா நீங்க என்ன எடுக்கணும்னா, உங்களோட ஃபீல்ட பத்தின நிறைய ஹின்ஸ், அதாவது உங்களோட ஃபீல்டை பத்தி நீங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். அதை கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான ஸ்டெப் எடுத்து நீங்க அதை கத்துக்க ஆரம்பிச்சீங்கனாவே நீங்க உங்களோட டாமினேட்டட் பர்சன் யாரு அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்க டாமினேட்டட் பர்சனை வந்து சூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன், அதாவது உங்களோட ஃபீல்டுல வந்து நீங்க ஒரு டான்சரா இருக்கலாம், நீங்க உங்க டான்சர்னா நீங்க யாரை பார்த்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒருத்தர் இன்ஸ்பயர் பர்சனா இருப்பாங்க. அதாவது நீங்க ஒரு டான்சரா இருக்கீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் தெரிஞ்சிருக்கலாம், அவரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபீல்டுல யாரு ரொம்ப டாப்ல இருக்காங்களோ அவங்கள உங்களோட காம்படிட்டரா வச்சுக்கோங்க. அவங்கள நீங்க உங்க காம்படிட்டரா வச்சுக்கும் போதுதான் உங்களால வந்து நீங்க எண்ணிய இடத்துக்கு வந்து அந்த கோல், அந்த அந்த கான்சென்ட், அந்த எண்ணங்களே வந்து உங்களை வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்கு பெரிய அடிக்கல்லா இருக்கும். நன்றி.